ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மட்டன் பிரியாணி செஞ்சோன்னு பார்க்கலாம். வாவ், செம்ம சூப்பர். சூப்பர். எப்படி காரமெல்லாம் சரியா இருக்கா? நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னா 1/2 kg எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி 1/2 hour ஊற வச்சுருங்க. இப்போ வந்து மட்டன் பாயில் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 1/2 kg மட்டன் போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 whistle இல்லைன்னா ஒரு 3 whistle விடுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா பாயில் ஆகும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் அதையும் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு லெமன் வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி புதினா ஈக்குவல் குவான்டிட்டி, 7 பச்சை மிளகாய், 1 packet தயிர் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக பிரியாணி ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். அகெயின் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 100 ml ஆயில் போட்டிருக்கேன். 1/2 kg மட்டன், 1/2 kg ரைஸ்க்கு வந்து 100 ml ஆயில், 3 spoon வந்து கீ போட்டிருக்கேன், அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுட்டு வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 200 g போட்டிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, 7 பச்சை மிளகாய், பாயில் பண்ண மட்டன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் ரைஸ் போட்டேன். 1/2 kg ரைஸ் தான், பட் ஆனால் இந்த டம்ளரில் 5 டம்ளர் அளந்து போட்டேன். அதனால் நான் 10 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். மட்டன் வேகிறதுக்காக இன்னொரு 3 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். மட்டன் பாயில் பண்ண வாட்டரும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வந்து அந்த தண்ணி ஊற்றிருக்கிறது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆயிலி மாதிரி இருக்கும் சுற்றிலும், அதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஊற வச்ச ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து 1/2 cook ஆகிருக்கு. இப்போ வந்து தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க ஆயில், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வந்து கீ ஊற்றிட்டு குக்கர் மூடியே கூட போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 to 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூடாக ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Bye bye. Thanks for watching. Wow, செம்ம சூப்பர். சூப்பர். எப்படி காரம் எல்லாம் சரியா இருக்கா? Thank you.